அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடன பாட கல்வி தொடரில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 12 தவணை 2க்குரிய வர்ணம் என்னும் பாடப்பரப்பின் அறிமுறை சார்ந்த விடயங்களை இன்று நாம் கற்க இருக்கின்றோம். அதாவது வர்ணத்தில் இடம்பெறும் தீர்மானங்கள், முத்தாய்ஸ்வர கோர்வைகளுக்குரிய சொற்கட்டுக்களை தாள அங்க குறியீட்டுடன் எழுதுவது தொடர்பாக உங்களுக்கு நான் கூறப்போகின்றேன். தேர்ச்சி நடனம் தொடர்பான அடிப்படை அம்சங்களையும் எண்ணக்கருக்களையும் விளக்குவர். தேர்ச்சி மட்டம் கற்ற உருப்படிகளை இசை குறியீட்டுடன் எழுதுவர். செயற்பாடு கற்ற உருப்படிகளை கொலுப்பித்து இசை குறியீட்டுடன் எழுதுதல். கற்றற்பேறுகள் வர்ணத்தின் லட்சணத்தை அறிந்து கூறுவர். வர்ணத்தின் ராகம் தாளம் இயற்றியவர் பெயர், நடன அமைப்பு செய்தவர் பெயர் என்பவற்றை அறிந்து கூறுவர். வர்ணத்தின் பூர்வாங்க பகுதியிலுள்ள தீர்மானங்களையும் முக்தாய்ஸ்வர கோர்வைகளையும் கொலுப்பிப்பர். தீர்மானங்களை தாள அங்க குறியீட்டுடன் எழுதுவர். முக்தாய்ஸ்வர கோர்வையினை தாள அங்க குறியீட்டுடன் எழுதுவர். வர்ணம். இப்போ நாங்கள் வர்ணத்துக்குரிய வரவிலக்கணத்தை எடுத்து நோக்குவோமாயின், இந்த பரதநாட்டிய கச்சேரி அமைப்பில் சிகரம் போன்ற உருப்படி வர்ணமாகும். பிள்ளைகள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்னென்று சொன்னால், முக்கியமான விடயம் பரதநாட்டியத்தில் எப்படி இந்த வர்ணம் சிகரமாக விளங்குதோ அதே போல் உங்களை காபோத உயர்தர பாடத்திட்டத்தில் இந்த வர்ணமண்ட பாடப்பரப்பு மிகவும் முக்கியமான ஒரு அழகாக உள்ளது. ஏனென்று சொன்னால் செய்முறை வினாபத்திரத்திலும் அறிமுறை வினாபத்திரத்திலும், அதாவது செய்முறையில் 25 புள்ளிகளையும் அறிமுறையில் 20 புள்ளிகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உருப்படி இந்த வர்ணம். எனவே நீங்கள் இதுக்கு அதிகப்படியான அக்கறையுடன் படித்து இதனை ஆழ்ந்த அறிவோடு கற்று இந்த வினாக்களை, அதாவது அது மட்டுமல்லாமல் கட்டாய வினாவாக கேட்கப்படுவதால் இந்த வர்ணத்தினை நீங்கள் மிகுந்த அக்கறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இது ஒரு பரதநாட்டிய கச்சேரி அமைப்பில் 4வதாக இடம்பெறும் நிறுத்திய உருப்படியாகும். தாள கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கருத்தை புலப்படுத்தும் ஆடல் என்றபடியால் இது ஒரு நிறுத்திய உருப்படியாகும். ஒரு நர்த்தகியின் பூரணத்துவத்தை உணர்த்தும் உருப்படி. அதாவது இங்கு வந்து நிறுத்தமும் நிறுத்தியமும் சமனாக காணப்படுவதால் ஒரு நர்த்தகியின் திறனை அளவிடுவதற்குரிய சிறந்த அளவுகோலாக இந்த வர்ணம் திகழ்கின்றது. நிறுத்தம் நிறுத்தியம் ஆகிய இரண்டும் மாறி மாறி வருவதால் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் ரம்மியமானதாய் இருக்கும். வர்ணங்கள் 2 வகைப்படும். ஒன்று பதவர்ணம், மற்றது தானவர்ணம். பதவர்ணம் நாட்டியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது, தானவர்ணம் இசைக்காக ஏற்படுத்தப்பட்டது. பதவர்ணம் நாட்டியத்துக்கென்று பயன்படுத்தப்படுவதாலும் சௌகாலத்தில் ஆடப்படுவதாலும் முறையே ஆடவர்ணம் சௌகவர்ணம் என அழைக்கப்படுகின்றது. இவ்வர்ணம் பூர்வாங்கம் உத்தராங்கம் என்னும் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பல்லவி அனுபல்லவி முத்தாய்ஸ்வரம் என்ற அங்கங்கள் பூர்வாங்கத்திலும், சரணம் சரணஸ்வரம் ஆகிய அங்கங்கள் உத்தராங்கத்திலும் இடம்பெறும். அடுத்தது, இந்த தீர்மானங்களை எழுதும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய தாள அங்க குறியீடுகள். அதாவது தீர்மானங்களை தாள அங்க குறியீட்டுடன் எழுதும் போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த பதவர்ணம் பூர்வாங்க பகுதி சௌகாலத்தில் பாடப்படுவதால் தாளம் இரட்டை கலையில் அமைதல் வேண்டும். இது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு தாளத்தை செய்முறை ரீதியாக தாளம் போட்டு படிப்பிக்க தாளத்தை போட்டு காட்டுறேன். உத்தராங்க பகுதி மத்திய காலத்தில் பாடப்படுறதால ஒற்றைக்கலையில் அமைதல் வேண்டும். அதாவது வர்ணத்தின் முற்பகுதியில் ஒரு தீர்மானம் முத்தாய்ஸ்வரம் ஆகிய 2 பகுதிகளும், அதாவது பல்லவி என பல்லவி முத்தாய்ஸ்வரம் சௌக்க காலத்தில் பாடப்படுறபடியாக ரெட்டைக்கலையில் தாளம் போய்கொண்டிருக்கும். பிற்பகுதி ஆகிய உத்தராங்க பகுதியில் சரணம் சரணஸ்வரம் ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் கோர்வைகள் ஒற்றைக்கலையில் போடுதல் வேண்டும்.
தாளத்தில் இடம்பெறும் நடை பீதங்கள், இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதாவது நாங்கள் கேட்கும் அடவுகள் அனைத்தும் சதுஷ்ட நடையில் அமைந்திருக்கிறதால நாங்கள் பார்க்கலாம் ஒரு அட்சரத்துக்குள்ள நாலு மாத்திரைகள் தான் இடம்பெறும். ஆனால் நீங்கள் கற்க போகும் சுவாமி அந்த பூரி கல்யாணி வர்ணத்தில் வர முதலாவது தீர்மானத்தில் ரெண்டு நடைகள் இடம்பெறுகின்றன. அதாவது முதலாங்காலம், ரெண்டாங்காலம், மூன்றாங்காலம், திரிகால தீர்மானம் என்று சொல்லுவோம். இந்த முதலாவது வர்ணத்தின் தீர்மானத்தை, அந்த திரிகால தீர்மானத்தில் முதலாங்காலம், ரெண்டாங்காலம், மூன்றாங்காலம் ஆகிய மூன்று பகுதிகளில் உள்ள அடவுகளும் சதுஷ்ட நடையில் வாரபடியாக ஒரு தட்டுக்கு நாலு மாத்திரை படி, ரெண்டு கலையில் போடிக்கு எட்டு மாத்திரைகள் இடம்பெறும். ஆனால் இறுதியாக தத்தித்தாகதஜம் தகதித்தாகதஜம் தத்தரி தத்தன்னு தச்சண்ணு தத்திமி, இதில் வந்து நடைபேதம் ஏற்படுது. அதாவது ததறி ததன்னு தஜ்ஜன்னு தத்திமி, தக்கிட்ட 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 இடம்பெறுவதால் இதற்குரிய மாத்திரை அளவு மூன்று மாத்திரைகளாக குறைவடைந்து ஒரு அட்சரத்துக்கு வந்து ஆறு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். இதனை நான் தீர்மானத்தினை தாள அங்கே குறிப்பிட எழுதி வைக்க உங்களுக்கு நான் விரிவாக விளக்கம் தருகிறேன். ஒவ்வொரு அட்சரத்துக்குள்ளும் இடம்பெறும் மாத்திரை அளவுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றது அங்க முடிவு, ஆவர்த்தன முடிவு ஆகிய விடயங்களையும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். தாளங்களில் பிரயோகிக்கும் குறியீடுகளும் அவற்றிற்குரிய அட்சர காலங்கள். குறில் எழுத்துக்கள் இவற்றிற்குரிய மாத்திரை ஒன்று. உதாரணம் த, தி, தொம் ஒவ்வொரு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். நெடில் எழுத்துக்கள் இவற்றிற்குரிய மாத்திரை ரெண்டு. தா, தீ, தோம். மெய் எழுத்துக்கள் இவற்றிற்கு மாத்திரை கணிக்கப்படுவதில்லை. உதாரணம் இத், இம், இச். கார்புள்ளி அதாவது ஒரு கம மாத்திரம், அதுக்குரிய மாத்திரை ஒன்று. அரைப்புள்ளி, கமவுக்கு மேலே சிறிய குற்றிடுவார்கள், அதுக்குரிய மாத்திரை ரெண்டு. கிட்டத்தக்க மாத்திரை நான்கு. கிட்டத்தக்கக்கு மேல் ஒரு கோடிப்படின் இதனுடைய மாத்திரை அளவு அரைவாசியாக குறைவடையும், ரெண்டு மாத்திரை. கிட்டத்தக்கக்கு மேல் ரெண்டு கோடு இடப்படும் பொழுது இதன் மாத்திரை காவாசியாக குறைவடைய மாத்திரை ஒன்று. இனி பதவர்ணத்தின் முதலாவது தீர்மானத்துக்குரிய தாள அங்க குறியீட்டை எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பாக பார்க்கலாம். நீங்கள் உயர்தரத்தில் கற்கும் வர்ணங்கள் ரெண்டு. ஒன்று வந்து ஆனந்த பைரவி ஷகிய வர்ணம், அடுத்தது பூர்வி கல்யாணியில் அமைந்த சுவாமிய வர சொல்லடி வர்ணம். இங்கு நாம் இந்த தீர்மானம் வந்து சுவாமியை வர சொல்லடி என்ற வர்ணத்துக்குரிய முதலாவது தீர்மானத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது இந்த பதவர்ணத்துக்குரிய ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா வர்ணம் வந்து சௌககாலத்தில் பாடப்படுறபடியாக ரெட்டைக்கலையில் தாரம் போடுறது. அப்போ ரெட்டைக்கலைன்னு சொல்லிக்க ஒரு அட்சரத்துக்குள்ளே ரெண்டு தட்டு கொடுப்பீங்க. தக்க திம்மி தக்க ஜெண்ணு, தக்க திம்மி தக்க ஜெண்ணு, தக்க திம் தக்க ஜெண்ணு, தக்க திம்மி தக்க ஜெண்ணு, தக்க திம்மி தக்க ஜெண்ணு, தக்க திம்மி தக்க ஜெண்ணு, தக்க தி தக்க ஜெண்ணு, தக்க திம்மி தக்க ஜெண். அப்போ இந்த ஒரு கலைக்குள்ள வந்து நாலு மாத்திரைகள் இடம்பெறும், ரெண்டு கலைக்குள்ளேயும் வந்து எட்டு மாத்திரைகள். அப்போ வளமையாக நாங்கள் படிக்கிற ஆதிதாளத்தில் மொத்த ஒரு ஆவர்த்தத்தில் வந்து 32 மாத்திரைகள் இடம்பெறும். ஆனால் வர்ணத்தில் வார ஆதிதாளம் ரெட்டைக்கலையில் போடப்படுவதால் இங்கே ஒரு ஆவர்த்தனத்துக்குரிய மாத்திரைகளின் அளவு வந்து 64 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் பாடலாக்கம் வந்து கே.என். தண்டாயுத பாணிப்பிள்ளை, நாட்டிய அமைப்பு கலாநிதி கிருஷாந்தி ரவீந்திரா. சரி பிள்ளைகள், இப்போ முதலாவது அதாவது வர்ணத்தின் பல்லவி பகுதியில் உள்ள திரிகால தீர்மானத்துக்குரிய தாளங்க குறியீடுகள் எவ்வாறு எழுதுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வர்ணத்தின் பூர்வாங்க பகுதியில் உள்ள தீர்மானங்கள் சௌககாலத்தில் அமைந்துள்ளமையால் இரட்டைக்கலையில் தாளம் இடம்பெற வேண்டும். இந்த முதலாவது வரியை எடுத்துக்கொண்டால் தி தகுக்குரிய பகுதியை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் த வந்து குறில், அப்போ குரலுக்குரிய மாத்திரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்று. அப்போ த முதலாவது அட்சரத்தில் எட்டு அட்சர காலங்களுக்கு நிற்கிது. த அதாவது மொத்த மாத்திரை எட்டு வரணும். இங்கே
குறிலுக்குரிய சொற்கட்டு வந்து மாத்திரை வந்து ஒன்று என்றபடியே நாங்கள் மிகுதி ஏழு மாத்திரைகள் இங்கே போடப்பட வேண்டும். அப்போ ஒரு கம அதாவது காற்புள்ளி ஒன்றும் அரைப்புள்ளி மூன்றும் இடப்படுதல் வேண்டும். அடுத்து ரெண்டாவது அடிச்சிருதை கவனிங்கோ, தித். அதுக்கும் அவ்வாறே தான் இடம்பெறும். ஏனென்று சொன்னால் குற்றலத்துக்கு மாத்திரைகள் கணிக்கப்படுவதில்லை. என்றபடியா தீ வந்து குறில் ஒன்று, இதே அளவு மாத்திரைகள் இங்கே இடப்படுதல் வேண்டும். அடுத்தது மூன்றாவது அட்சரம் தா. நெடில் இதுக்குரிய மாத்திரை இரண்டு, என்றபடியா ஆறு மாத்திரைகள் இடப்படுதல் வேண்டும். மூன்று அரைப்புள்ளிகள் இடுதல். நாலாவது அட்சரம் ஹ. அப்போ நாலாவது அட்சரத்தை கவனிக்கணும். என்னென்னு சொன்னால் முதலாவது கலைக்குள்ள நாலு மாத்திரை, ரெண்டாவது கலைக்குள்ள நாலு மாத்திரைகள் இடம்பெற வேண்டும். ரெண்டுபடி அந்த காவின்ற மொத்தம் வந்து நாலு மாத்திரைகள், தாவின்ற மொத்த எண்ணிக்கை நாலு மாத்திரைகள். ஏற்கனவே கா உங்களுக்கு தெரியும், குறிலன்றபடியாக மாத்திரை ஒன்று, தாவுக்குரிய மாத்திரை ஒன்று. அப்போ காவுக்கு நாங்கள் ஒன்று ஏற்கனவே இருக்கிறபடியாக மூன்று மாத்திரைகளை சேர்க்க வேண்டும். அதே போல் தாவுக்குரிய மாத்திரைகளும் மூன்று சேர்க்கப்படுதல் வேண்டும். ஒரு காற்புள்ளியும் ஒரு அரைப்புள்ளி. இனி லகு என்ற அங்கம் உங்களுக்கு முடிவடைந்து விட்டது. அதற்குரிய அங்க அடையாளம் இப்படி ஒரு கோடு இடப்பட வேண்டும். இனி திருதம் வந்து தட்டி திருப்புதல். அப்போ திருதத்தில் முதலாவது தட்டுக்குள்ள வார சொற்கட்டு ஜம். அப்போ ஜம்முக்கு தெரியும் உங்களுக்கு, குற்றலுக்கு குற்றலத்துக்கு மாத்திரைகள் இல்லை. ஜே வந்து குறில் என்றபடியா ஒரு மாத்திரை. அப்போ இங்கே வந்து ஏழு மாத்திரைகள் சேர்க்கப்படுதல் வேண்டும். ஒரு காற்புள்ளியும் மூன்று அரைப்புள்ளி. திருதத்தில் முதலாவது தட்டு பார்த்துட்டோம். இனி வீச்சு தட்டு வரப்போது ரி. அப்போ தாவுக்கு நாலு மாத்திரைகள், ரீக்கு நாலு மாத்திரைகள். ஏற்கனவே தெரியும் தா குறில் ஒரு மாத்திரை, ரீ வந்து குறில் ஒரு மாத்திரை. அப்போ தாவுக்கு மொத்தம் நான்கண்டபடியாக ஒன்று ஏற்கனவே இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு காம அதாவது காற்புள்ளி அரைப்புள்ளி இடப்பட வேண்டும். அதே போன்று ரீக்கும் இந்த காவுக்கு தாவுக்கு வந்த மாதிரி தான் இந்த தாவுக்கும் ரீக்கும் வரும். அப்போ இந்த அங்கம் முடிஞ்சுது. ஒரு முதலாவது திருதம் முடிஞ்சபடியா அங்க முடிவு ஒரு கோடு. அப்போ இனி அந்த அடுத்த திருதத்தில் வார முதலாவது தட்டு. இங்கே கீக்கு வந்து கூட தெரியும் முதலாவது நாலு மாத்திரை குறி அட்சர காலம், அடுத்தது ட நாலு மாத்திரை. அப்போ நாலு நாளாக பிரிய போதும். இதெல்லாம் குறில் ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ கீக்குரிய மாத்திரை ஒன்று, மொத்தம் நான்கு இடம்பெற வேண்டும். என்றபடியா ஒரு அரை காற்புள்ளியும் அரைப்புள்ளியும். அதே மாதிரி டாவுக்கும் ஒரு காற்புள்ளி அரைப்புள்ளி, தாவுக்கும் காற்புள்ளி அரைப்புள்ளி, காவுக்கும் காற்புள்ளி அரைப்புள்ளி. ரைட். அப்போ ஒரு தாளத்தை முழுமையாக போட்டு முடித்தால் அதை ஆவர்த்தன முடிவுன்னு சொல்லுவோம். ஒரு ஆவர்த்தன முடிவில் ரெண்டு சமாந்திர கோடுகள் இடப்படுதல் வேண்டும். இப்போ முதலாவது ஆவர்த்தனம் இப்பொழுது நிறைவடைந்துள்ளது. கவனிங்கோ, த தி தா ஹ த ஜம் த டி கே த தக்க ர
ரெண்டாவது ஆவர்த்தி தான் கவனிங்க பிள்ளைகள். த த ரீ த த ந. அப்போ என்ன செய்கிறோம், தாளம் தொடங்கிக்க வந்து ஒரு சொற்கட்டும் அங்கே சொல்லப்படையில் த அந்த தட்டு வெறுமையாக நிற்குது. என்றபடியே நாங்கள் அந்த தட்டுக்குரிய அட்சரகாலம் நான்கு மாத்திரைகள், எனவே ரெண்டு அரை புள்ளியிடப்படுதல் வேண்டும். த இந்த தாவுக்குரிய பொத்த அட்சரம் வந்து நாலு, ஏற்கனவே குறியில் என்றபடியே ஒரு மாத்திரை இருக்குது. அப்போ ஒரு கம ஒரு கார் அதாவது ஒரு கார்புள்ளியும் அரைப்புள்ளியும் இடப்படுதல் வேண்டும். இது உங்களுக்கு தெரியும், மேலே எழுதின மாதிரி எல்லாத்துக்கும் குறியில் ஒவ்வொன்று இருக்கிறபடியாக நாங்கள் மூன்று மாத்திரைகளை சேர்க்க வேண்டும். கமவும் ஒரு அரைப்புள்ளியும் வேணும். அந்த மூன்றாவது அட்சரத்தில் வர முதலாவது தட்டில் வறுமையாக நிற்குது ஒரு சொற்கட்டம் சொல்லப்படையில், அதுக்கு இதே மாதிரி நான்கு மாத்திரைகள் இடப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அரை புள்ளிகள். அதேமாரி தாவுக்குரிய குறிலுக்குரிய எண்ணிக்கை உண்டு, நாங்கள் மூன்று சேர்க்கணும். அதே மாதிரி த ந நாலாவது அட்சரத்துக்குரிய சொற்கட்டு த ந. அப்போ தாவுக்கு நாலு, நாவுக்கு நாலு, தாகரியங்களுக்கு ஒன்று, அப்போ மூன்று சேர்க்கணும். நாவுக்கு ஒன்று இருக்குது, மூன்று சேர்க்கணும். அப்போ மேலே எப்படி கார்வை அடையாளங்கள் போட்டோமோ அதே போல் முதலாங்காலம் திருப்பி சொல்லியிருக்க அதே கார்வை குறியீடுகள் தான் நீங்கள் ரெண்டாவது வரையிலும் இடம்பெறும். அந்த தஜ்ஜனும் இந்த தாவுக்குரிய அந்த முதலாவது சொற்கட்டு சொல்லாமல் நிற்கிற இடத்துல மட்டும் நாலு மாத்திரைகள், அதாவது ரெண்டு அரை புள்ளிகள் இடப்படுதல் வேண்டும். கவனிங்கோ, தத் த ரீ தத் த ந. அங்கே முடிஞ்சது லகு, அப்போ அங்கே முடிவு போடுவோம். த ஜனு, அப்போ இந்த தாவுக்கு முன்னால் ஒரு தட்டு வறுமையாக நிற்குது, அப்போ என்ன செய்யணும், ரெண்டு அரை புள்ளி இடப்படுதல் வேண்டும். இந்த தா வந்து குறில் ஒன்று, மூன்று சேர்க்கணும், ஒரு கார்புள்ளி மரப்புள்ளி. த ஜனு, அப்போ இந்த ஜனு சொல்லிக்கல வந்து ஜோவுக்குரிய குறில் ஒன்று, நூவுக்கு ஒன்று, அப்போ அது மூன்று மூன்று மாத்திரைகள் சேர்க்கப்பட வேண்டும். கார்புள்ளி அரைப்புள்ளி கார்புள்ளி அரைப்புள்ளி. த தி மீ, இப்போ முதலாவது தட்டு வறுமையாக நிற்குது, அப்போ நாலு மாத்திரைகள் முன்னுக்கு சேர்க்கணும். இப்பொழுது ரெண்டாவது ஆவர்த்தனம் முடிவடைந்து விட்டது. அப்போ ரெண்டாவது ஆவர்த்தத்தில் கவனியுங்கோ, த த ரீ த த ந த ஜ நோ த தி மீ. அப்போ இவ்வளவும் வலது பக்கத்துக்குரிய செயற்பாடு. இனி முதலாங்காலத்து தான் இடது பக்கத்துக்கு செய்ய போகின்றோம். இதே கால பிரமாணங்கள் அதாவது அட்சர கால அளவுகள் தான் இந்த ரெண்டாங்காலத்திலையும் இடம்பெற போகிறது. அப்போ கவனியுங்கோ, த க தித். அப்போ இங்கே த என்று வந்தது, இங்கே த க தித் என்று வரப்போகுது. அப்போ த க, இப்போ நாங்கள் முதலாங்காலத்தில் வலது பக்கம் செய்யக்க தாண்டு ஒரு எழுத்து குறில் நின்றபடியே அஞ்சு ஏழு மாத்திரைகள் சேர்த்த நாங்கள், இடது பக்கம் செய்யக்க த க என்னும் சொற்கள் இடம்பெறதால தாவுக்கு அதாவது முதலாவது அட்சரத்துக்குள்ளே ரெண்டு கலைக்குள்ளேயும் தாவும் காவும் இடம்பெறுவதால் தாவுக்குரிய மொத்த மாத்திரைகள் நாலு, மூன்று சேர்க்கப்பட வேண்டும். காவுக்குரிய முதிர மாத்திரைகள் நான்கு, மூன்று சேர்க்கப்பட வேண்டும். அப்போ ஒரு கம அதாவது காற்புள்ளி ஒன்று அரைப்புள்ளி ஒன்று.
அப்போ உங்களுக்கு தெரியும், முதலாவது எழுதின மாதிரி ரெண்டாவது நீங்கள் எழுதி கொண்டு போகலாம். அதே சொற்கட்டு இடம்பெறபடியே நான் அப்படியே கார்வையில் போட்டு கொண்டு போகிறேன். கவனிங்க பிள்ளைகள், த க தி த க த ஜம் த டி கி த த க த த. அதே மாதிரி வரப்போது ரெண்டாவது வரியில் உள்ள கார்வை கணக்கு தான் இந்த நாலாவது வரியிலையும் வரப்போது. அதே சொற்கட்டு தான் இங்கே பாருங்க, ஜனு இந்த நோக்குரிய மாத்திரைகள் மொத்தம் நான்கு, ஒரு கமவும் மரப்புள்ளியும் விளையாடப்பட்டிருக்குது. இப்போ கவனிங்க, இடது பக்கத்துடைய சொற்கட்டு த க தி த க த ஜம் த டி கி த த க த த ரி த த ந த ஜ நோ த தி மி. இப்போ முதலாங்காலம் உங்களுக்கு முடிஞ்சுது, திரிகால தீர்மானத்தில் முதலாங்காலம் முடிஞ்சுது. ரெண்டாங்காலம் பார்ப்போம், கவனியுங்கோ. தத் தே தா கத்த ஜம் தத்தி கிட்ட தக்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், முதலாங்காலம் சொல்லிக்கல முழுமையாக ஒரு ஆவர்த்தனத்தில் இடம்பெற்ற இந்த சொற்கள் வந்து ரெண்டாங்காலம் சொல்லிக்கல வந்து இந்த அரை ஆவர்த்தனம், அதாவது லகு என்ற அங்கத்துக்குள்ளே இடம்பெற வேண்டும். அதாவது இந்த தத்துக்குரிய சொற்கட்டு மொத்தம் எட்டுன்னு சொன்னால், ரெண்டாங்காலம் எழுதியக்கில் வந்து இந்த மொத்த எண்ணிக்கை என்ற அறவாசி நாலு மாத்திரைகளை த எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி தித் எட்டு இங்கே நாலு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும். அதாவது முதலாங்காலத்தின் அதி அறவாசி காலம் கூடிய காலம்தான் இந்த மத்திம காலம். ரெண்டபடியாக கார்வைகளின் எண்ணிக்கை வந்து அறவாசியாக குறைவடையும் இங்கே ரெண்டாங்காலத்தில், சொற்கட்டுகளின் எண்ணிக்கை அரை மடங்கு கூடுதலாக இடம்பெறும். இதை நீங்கள் கருத்திற்கொண்டு உங்களுக்கு இந்த தாளம் போட்டு எழுத வேண்டிய தேவையில்லை. இதை வச்சுக்கொண்டே நீங்கள் கணக்கை வச்சுக்கொண்டு இந்த சொற்கட்டை ஈஸியாக எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கோ, முதலாங்காலத்தில் முதலாவது ஆவர்த்தனத்தில் இடம்பெற்ற சொற்கட்டுகள் இங்கே லகு என்ற அங்கத்தோட முடிவடைந்து விடும். த அது தா ஹத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி தத்தன்ன தஜெனு தத்தீமி. அப்போ ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் வந்த சொற்கட்டுகள் அனைத்தும் முதலாவது திருதத்திலையும் ரெண்டாவது திருதத்திலையும் முடிவடையும். அப்போ இந்த ரெண்டு ஆவர்த்தனத்தில் எழுதப்பட்ட சொற்கட்டுகள் இங்கே ரெண்டாங்காலம் எழுதியக்கில் ஒரு ஆவர்த்தனத்தில் முடிவடையும். நீங்கள் கவனிக்கணும், சொற்கட்டுகளின் எண்ணிக்கை இந்த அங்கங்களுக்குள்ள கூடும், மாத்திரைகளின் எண்ணிக்கை குறைவடையும். அப்போ இதில் எட்டு வந்தது இங்கே நாலாக வரப்போது, இங்கே நாலு வந்த இடங்களில் நான் ரெண்டாக வரப்போது. அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த தாளம் போடாமலே இந்த கணக்கை கார்வை அடையாளங்களை இடலாம். கவனிங்கோ, த தே தா ஹத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி. அப்போ இங்கே நாங்கள் ஒரு எழுத்தும் இடம்பெறாதபடியாக நாலு மாத்திரை போட்டுனாங்க. இங்கே தத்தரி முன்னுக்கு ரெண்டு மாத்திரைகள் இடம்பெறும். இந்த தாவுக்குரிய மொத்த எண்ணிக்கை வந்து இங்கே நாலு. அப்போ இங்கே வந்து இரண்டாக வரும். அதே அவ்வாறே எல்லா எழுத்துக்களுக்கும் கார்வே கணக்கு போய்கொண்டிருக்கும். அடுத்து இடது பக்கம் செய்ய ரெண்டாங்காலம் அதே மாதிரி இங்கே கார்வை அரை மடங்காக குறைவடையும். இங்கே மேலே உள்ள வரியை பார்த்தே கீழே மாத்திரைகளை போட்டுக்கொள்ளலாம். த க தி தா க த ஜம் த டி கி த த க த த ரி த த ந த ஜ நோ த தி மி. கவனிங்க பிள்ளைகள், த தி தா ஹத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி தத்தன்ன தஜ நோ
தத்தி மீ தக்கதி தா தத்தஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி தத்தன தஜெனு தத்தி மீ. இங்கே கவனி உங்கள் பிள்ளை என்னென்னு சொன்னால் இந்த அங்காடையாளங்களை பாருங்கோ, இப்போ இங்கே எழுதி இல்லாத ஒரு பிரச்சனை கூறோம். இப்படி எழுதி போட்டு இங்கே கொண்டாந்து எழுதி அங்கத்தை போட்டுக்கிறோம். இப்போ எங்களுக்கு விளங்கும் லகு என்ற அங்க முடிவடையக்கு ஒரு கோடு, பிற திருத முடிவடையக்க இன்னொரு கோடு, தாளம் மொத்தம் ஒரு ஆவர்த்தனம் முடிவடையக்கில் ஆவர்த்தன முடிவு இடப்படும். கவனிங்க பிள்ளைகள், முதலாங்காலம் முடிவடைந்து விட்டது, ரெண்டாங்காலமும் முடிவடைந்து விட்டது. இதை ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கல உங்களுக்கு ஒன்று தெளிவாக விளங்கும். என்னென்னு சொன்னால், முதலாங்காலத்தில் வந்து இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் எடுத்துக்கொண்ட மாத்திரைகளின் அரைவாசி தான் இந்த ரெண்டாங்காலத்தில் இடம்பெறுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கே கவனிங்கோ, இந்த தான்ற சொற்படக்கூடிய மாத்திரைகளின் எண்ணிக்கை மொத்தம் எட்டு. ரெண்டாங்காலத்தில் இங்கே நான்கு மாத்திரைகளாக குறைவடைந்திருக்கிறது. தித்துக்குரிய மொத்த மாத்திரைகளின் எண்ணிக்கை எட்டிங்க கவனிங்கோ, நான்கு மாத்திரைகள். தாவுக்குரிய மாத்திரைகளின் எண்ணிக்கை எட்டு, இங்கே நான்கு. காவுக்குரிய மாத்திரைகளின் எண்ணிக்கை இங்கே நான்கு, இங்கே தாவுக்குரிய மாத்திரைகளின் எண்ணிக்கை ரெண்டு. த நாலு ரெண்டு, ஜம் எட்டு, இங்கே நாலு. அப்படி நீங்கள் அவதானித்து கொண்டு போய்க்கல ஒவ்வொரு எழுத்துக்களின் காலப்பிரமாணங்களும் மதிமகள் அதாவது ரெண்டாம் காலத்துக்கு வரைக்கு அதுண்ட அரைமடங்கு குறைவடைவதை, அதாவது கார்வைகளின் எண்ணிக்கை குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு ஆவர்த்தனத்தில் போட்டு முடித்த அந்த சொற்கட்டை நீங்கள் இங்கே லகு அதாவது நாலு அட்சரத்துக்குள்ளே முடித்து விடுவீங்களா? அதுக்கு பிறகு எழுதியக்க வந்து இது இப்படியே பார்த்து எழுதி போட்டு கார்வைகளை குறைஞ்ச சொற்கட்டுகளை கூட்டி எழுதி கொண்டு போயிக்கல அரைவாசி அரை ஆவர்த்தத்தில் தாளம் முடிஞ்சிடும். அப்போ இறுதி பகுதியை நிறைவு செய்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ரெண்டு அட்சரத்துக்குரியதை ஒரு திருதத்துக்குள்ள எழுதி போட்டு ஏனைய ரெண்டு அட்சரங்களுக்குரிய சொற்கட்டுகளை இறுதி திருதத்தில் எழுதி இந்த ஆவர்த்தனத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அப்போ எங்கே முதலாங்காலம் எவ்வாறு நீங்கள் சரியாக எழுதியிருக்கிறீங்களோ, அப்படி சரியாக அக்யூரேட்டாக எழுதுனீங்கள்னு சொன்னால் ரெண்டாங்காலத்தை நீங்கள் அதை பார்த்து கணக்கு பார்த்து எழுதக்கூடியதாக இருக்கு. கவனிங்க பிள்ளைகள், இப்போ முதலாங்காலம் பார்த்துனாங்க, ரெண்டாங்காலம் பார்த்துனாங்க, மூணாங்காலம். மூணாங்காலத்தை துரித காலம்னு சொல்கிறது. இப்போ முதலாங்காலத்தில் வந்து எட்டு மாத்திரைகள் வந்த அந்த சொற்கட்டுகளுக்கு ரெண்டாங்காலத்தில் நாலு மாத்திரைகள் பார்த்துனீங்க. அதே மாதிரி மூன்றாங்காலத்தில் வரைக்க ரெண்டு மாத்திரைகளாக குறைவடையும். அவ்வாறே எல்லா சொற்கட்டுக்கும் அந்த மாத்திரைகளின் அளவுக்கு ஏற்ற மாதிரி முதலாங்காலத்தில் எட்டு வந்தால் ரெண்டாங்காலத்தில் நாலு, மூன்றாங்காலத்தில் ரெண்டு. அப்போ நீங்கள் அந்த சொற்கட்டுகளின் எண்ணிக்கையை கூட்டி கார்வைகளின் எண்ணிக்கையை குறைச்சி அங்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொற்கட்டுகளை இலகுவாக எழுதலாம். அப்போ நீங்கள் முதலாங்காலம் ரெண்டாங்காலம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் மூன்றாங்காலத்தை சரியாக எழுதி முடிக்கலாம். அப்போ நீங்கள் தாளம் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது. முதலாங்காலம் ரெண்டாங்காலம் எழுத வச்சு கொண்டு நீங்கள் மூன்றாங்காலத்தை தீர்மானிக்கலாம். இதில் இத்தனை கார்வை தான் பெறணும் என்று சொல்லி நீங்களே ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த சொற்கட்டுகளுக்குரிய கார்வை கணக்குகளை போட்டுக்கொண்டு போகலாம். அவ்வாறே நானும் போட்டுக்கொண்டு போகிறேன். கவனியுங்கள், த தி தா ஹத்த. அப்போ தெரியும் தாவுக்கு எட்டு நாலு, இங்கே எத்தனை பேரை போதும், ரெண்டு. தாகத்தை தேவையில்லை. ஜம் ஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி, முன்னுக்கு ஒவ்வொரு மாத்திரை தள்ள போதும். அப்போ முன்னுக்கு தத்தரி தத்தன்னு தச்சனு தத்தின். அதே மாதிரி தக்கதித் தக்கதித் தாகத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தத்தரி தத்தன்னு தச்சனு தத்தீம். அங்கால பாருங்கோ, தத்தி தா ஆவர்த்தனம் முடிஞ்சது. முதலாவது முன்னாங்காலத்தில் வர முதலாவது ஆவர்த்தனம் முடிஞ்சது. தத்தி தா கத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தக்கதி தா கத்த ஜம் தட்டி கிட்ட தக்க கிட்டதி தா கத்த ஜம் தட்டி கிட்ட தக்க தக்கதி தா கத்த ஜம் தட்டி கிட்ட தக்க. அப்போ இதுக்கும் என்னென்னு சொன்னால், முதலாங்காலம் ரெண்டாங்காலத்தை வச்சுக்கொண்டு மூன்றாங்காலத்துக்குரிய மாத்திரைகளை நீங்கள் போடலாம். த தி தாகத அதே மாதிரி வரப்போதும். தாகத ஜம் தட்டி கிட்ட தக்க தக்கதித் ஜம் தட்டி கிட்ட தக்க கிட்டதித். அப்போ கிட்டதித் அந்த தித்துக்குள்ள நிற்கிறோம். கிட்டதித்
தாகத் இங்க வரும் கிட்டதி தாகத் ஜம் ஜம்ல நிகிரம் ஜம் தேதி கிட்ட தக்க தக்கதித் இங்க வரும் தக்கதித் தாக்கத்த ஜம் தட்டி கிட்ட தக்க ரைட். இப்போ மூணாங்காலம் முடிஞ்சுது, நீ இறுதி பகுதிக்கு வருவோம். கவனிங்கோ த தி தாக்கத்த ஜம் தக்கதி தாக்கத்த ஜம் கவனிங்க பிள்ளைகளுக்கு. நீங்கள் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து நடைபேதம் என்று சொல்லி இடம்பெறுது. அதாவது தத் தி இவ்வளோ நாள் இவ்வளவு சொற்கட்டுகளும் சதுஷ்ட நடையில் தான் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கே த தி தா கத்த ஜம் தக தி தா கத்த ஜம் தத்தரி தத்தரி ரத்தனு தத்திமு. அதாவது திஷ்ட நடையில் இந்த சொற்பட்டு அமைந்தபடியாக தாளமும் திஷ்ட கர் நடையில் தான் போய்கொண்டிருக்கும். கவனிங்கோ த தி தா கத்த ஜம் தக தி தா கத்த ஜம் தத்தரி தத்தன தஜனு தத்தீமி. அதாவது தக்கிட்ட 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 என்று சொல்லி அச்சர காலம் உங்களுக்கு ஒரு அச்சர அச்சரத்தில் எட்டு மாத்திரைகளை உள்ளடக்கியதாக இருந்த அச்சரகாலம் வந்து இப்போ ஆறு மாத்திரைகளாக குறைவடைய போகுது. திஷ்ட நடையில் வந்து ஒரு அச்சரத்துக்குரிய மாத்திரை மூன்றாக குறைவடைந்து ரெட்டக்கலை என்றபடியாக ரெண்டுக்கும் சேர்த்து ஆறாக இடம்பெறும். இதை நீங்கள் கரத்தில் கொண்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எழுதணும். நீங்கள் இதில் சதுஷ்ட கதையும் வரப்போகுது, சதுஷ்ட நடையும் வரப்போகுது, திஷ்ட நடையும் வரப்போகுது என்றபடியாக சதுஷ்டம் வார இடத்தையும் கவனிக்கணும், திஷ்டம் வார இடத்தையும் கவனிக்கணும். கவனிங்கோ த தி தா கத்த ஜம் தகதி தாகத ஜம் அவெல்லாம் சதுஷ்டம். தத்தரி தத்தன்ன தஜ்ஜன்னு தத்திமி திஷ்டம். கிட்டத்துக்கு தறிக்கிட்ட தொம் த கிட்டத்துக்கு தறிக்கிட்ட தொம் தக்கத்திக்கு கிட்டத்துக்கு தறிக்கிட்ட தொம் அது சதுஷ்டம். அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ மூன்று அச்சரப்படி அதாவது ஆறு மாத்திரைகளை உள்ளடக்கும் சொற்கட்டு வந்து தத்தரி தத்தன்ன தஜ்ஜன்னு தத்திமி. கவனிங்கோ த தி தாகத ஜம் தகதி தாகத ஜம் தத்தரி தத்தன தஜ்ஜனு தத்திமி. அப்போ க தித் அப்போ இந்த தெரியும் உலகம் தாவுக்கும் தீக்கும் காற்புள்ளி வரும். தத்தி தாகத ஜம்முக்கு வரும் தத்தி தாகத ஜம் ஜம்முக்கு வந்து மூன்று மாத்திரைகள் சேர்க்கப்பட வேண்டும். தத்தி தாகத ஜம் தகதித் தீல வரப்போது தாகத்த ஜம் இங்கே கவனிங்க வந்து திஷ்ட கத் நடை தொடங்குற இடம் வந்து திஷ்ட நடை தொடங்குற இடத்தை நான் ஸ்டார் பாயிண்ட்ல போட்டு காட்டுறேன். இதிலிருந்து இதுவரைக்கும் திஷ்ட நடை அதாவது இவ்வளவு நீங்கள் ஒரு அச்சரத்துக்கு எட்டு மாத்திரைப்படி கணக்கு பார்த்து நீங்கள் இந்த தத்தரி தத்தன தச்சனு தத்திமி வார இடத்துல வந்து ஆறு ஆறு மாத்திரைக்கு நீங்கள் கார்வைகள் இட வேண்டும். அப்போ இங்கே கார்வைகள் இடப்பட வேண்டிய தேவை இல்லையேன்னு சொன்னால் தத்தரி தத்தன தஜனு தத்திமி மூன்று மூன்று மாத்திரைகளாக ஆறாறு இருக்கிறபடியே உங்களுக்கு அந்த தேவை வராது. அப்போ இங்கால வந்து கிட்டத்துக்கு தறிக்கிட்ட தோம் தத்தரி தத்தன தஜனு தத்திமி கிட்டத்துக்கு தறிக்கிட்ட தொம் த. அப்போ தெரியும் உங்களுக்கு இதுக்குள்ளே எத்தனை வேற பொது சஷ்ட நடை ரெண்டபடியாக எட்டு மாத்திரை வரணும். இங்கே கவனிங்க பிள்ளைகள் இந்த மூன்றா முதலாவது தீர்மானத்தின்றே நாங்கள் துரித காலம் அதாவது மூன்றாங்காலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வர இறுதி பகுதியில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இதில் ரெண்டு நடைகள் இடம்பெறுது, சதுஷ்ட நடையும் திஷ்ட நடையும். கவனிங்கோ தத்தி தாக்கத்த ஜம் தகதி தாக்கத்த ஜம் தத்தரி தத்தன தஜ்ஜனு தத்திமி. அதாவது தத்தரி தத்தன தஜ்ஜனு தத்திமி என்ற சொற்கட்டுகள் வார இடங்கள் வந்து திஷ்ட நடை என்றபடியாக தாளமும் வந்து உங்களுக்கு திஷ்ட நடையில் தான் போகும். தக்கிட்ட 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 அதுக்குரிய மாத்திரைகள் வந்து முதலாவது நாங்கள் பார்த்தனாங்கள் ஒரு அச்சர காலத்தில் எட்டு மாத்திரைகள் இடம்பெற்றது. இங்கே வந்து தக்கிட்ட நடையில் போகிறபடியாக ஆறு ஆறு மாத்திரைகள் இடம்பெறும். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே அந்த இடம் ஆரம்பிக்குதுன்றது விளங்க வேண்டும். தத்தரி தத்தன தஜனு தத்தினி அப்போ அந்த இடத்தை மாட்டேன்.
ப்ராக்கெட் பண்ணி காட்டுறோம். தத்தரி தத்தன தஜனு தத்ரி. அப்போ இவ்வளவு நீங்கள் திஷ்டப்படுத்த வேண்டிய பகுதி சரிதானே. புற அங்கால கிடத்துக்கு தறி கிடத்தோம் தக், கிடத்துக்கு தறி கிடத்தோம் தக்கத்தி குக்கிடத்துக்கு தறி கிடத்தோம், அது சௌஷ்ட நடை. அப்போ இங்கே பாருங்கோ, கிடத்துக்கு தறி கிடன்றது மேற்காலம், அதாவது எங்களோட தட்டுக்குள்ள அட்சரகாலத்தை விட கூடின அட்சரகாலத்தை எடுக்கும். மேற்காலத்தில் சொல்கிறபடியாக நாங்களும் இந்த கோடு போடுற முறை எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சொற்கட்டுக்கு மேலே ஒரு கோடு போட்டோம்ன்ட்டு சொன்னால் அந்த சொற்கட்டத்தில் அரைவாசி மாத்திரை வரும். அந்த சொற்கட்டுக்கு மேலே ரெண்டு கோடு போட்டோம்ன்ட்டு சொன்னால் அதை விட காவாசி மாத்திரை இடம்பெறும். அப்போ இங்கே பாருங்க, கிட்டத்தக்க தறிகிட மேற்காலம், அப்போ கிட்டத்தக்க தறிகிடக்குரிய மொத்த எண்ணிக்கை வந்து எட்டு. அப்போ நாங்கள் ஒரு கோடை போடக்கில் இதுமே காலப்பிரமாணம் அரை மடங்காக பிறகு நாலு மாத்திரைகள் இடம்பெறும். அப்போ கிட்டத்தக்க தறிகிட தொம் அதுக்குரிய மாத்திரை உண்டு வேறு. தத்தரி கவனிங்கோ, தத்தி தாகத ஜம் தகதி தாகத ஜம் தத்தரி தத்தன தஜனு தத்தினி. அப்போ தஜனு தத்தினி வந்து லகுன்ற இறுதி அங்கத்திலேயும் திருதத்தின்ற முதலாவது அங்கத்திலேயும் அந்த தீஷ்ட நடை வரும். அப்புறம் அங்கால முதலாவது திருதத்தின்ற வீச்சு தட்டில் கிட்டத்துக்கு தெரிக்கிட்டோம் த, கிட்டத்துக்கு தெரிக்கிடத்தோம் தக்கத்திக்கு கிட்டத்துக்கு தெரிக்கிடத்தோம். அங்கால சஷ்டமாகவே நீங்கள் வளமை எழுதுகிற மாதிரி எழுதிக்கொண்டு போகலாம். கபடியும் இந்த கிட்டத்தக்க தறிகிடன்றது இப்போ மூன்று தரம் வர போதும் கிட்டத்தக்க தறி எடுத்தோம். அப்போ கிட்டத்தக்க தறிகிட என்பதில் நீங்கள் கோடு போட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் மேற்காலத்தில் சொல்கிற வழி அதில் மாத்திரையை அரை மடங்காக குறைப்பதற்காக. கவனிங்கோ, தத்தி தாகதஜம் தகதி தாகதஜம் தத்தரி தத்தன தஜனு தத்தேமி கெடுதுக்கு தெரிக்கிடத்தோம் த, கெடுதுக்கு தெரிக்கிடத்தோம் தக்கத்திக்கு கெடுதுக்கு தெரிக்கிடத்தோம். இவ்வாறு நீங்கள் மூன்று தரம் திருப்பி திருப்பி எழுதணும். என்னென்னு சொன்னால் இந்த பகுதி மூன்று தரம் உங்கள் செய்முறை பகுதியில் மூன்று தடவை இடம் பெறுவதால் இந்த சொற்கட்டை நீங்கள் மூன்று தடவை எழுத வேண்டும். அப்போ ஒரு காலத்துனா அதே காலப்பிரமாணங்கள் தான் நீங்கள் கீழே வரப்போகுது. கவனிங்க பிள்ளைகள், இப்போ மூன்றாம் காலத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், எழுதி முடிஞ்சிட்டோம். கவனிங்க தாளத்தில், தத்தி தாகதஜம் தகதி தாகதஜம் தத்தரி தத்தன தஜ்ஜனு தத்திமி கெடுதுக்கு தெரிக்கிட்டோம் தக், கெடுதுக்கு தெரிக்கிட்டோம் தக்கத்திக்கு கெடுதுக்கு தெரிக்கிட்டோம். என்னென்னு சொன்னால் இந்த தஜ்ஜனு தத்திமி இருக்குதானே, திஷ்டம் தொடங்குற இடத்த கவனிங்கோ, தத்தி தாகதஜம் தகதி தாகதஜம், அதாவது லகுன்ற இறுதி தட்டிலையும் திருதத்தின்ற ஆரம்பத்திலையும் திஷ்ட நடை வரப்போகுது. அங்கால கிட்டத்துக்கு தெரிக்கிட்ட தொம் த அவ்வளவு திருதத்தின் இறுதி பகுதியில் வரும். அடுத்த திருதத்துக்கு வந்து கிட்டத்துக்கு தெரிக்கிட தொம் தக்க திக்கு கிட்டத்துக்கு தெரிக்கிட தொம் சரிதானே. அப்போ நீங்கள் எட்டு படி கணக்கு பார்க்க, இந்த கிட்டத்துக்கு தெரிக்கிட வந்து மேற்கோடு போட்டபடியாக மொத்தம் எட்டு நாலு, இங்கே அஞ்சு, ஒரு மாதம் கவனிங்கோ, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இந்த தக்க முதலாவது அட்சரத்துக்குள்ள வரும். அப்புறம் திக்கு கிட்டத்துக்கு தெரிக்கிட தோம் திக்கு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிதானே. இப்போ முதலாவது தீர்மானத்தை நாங்கள் எப்படி தாளத்தில் எழுதுறதுன்றதை விரிவாக பார்த்துருக்கிறோம். அந்த இது வந்து மூன்று தடவைகளிடம் வரும் இறுதியாக, அதாவது இந்த இறுதியாக சொல்லப்பட்ட சொற்கட்டு மூன்று தரம் திருப்பி திருப்பி வாரபடியாக நீங்கள் ஒரு கழுதி போட்டு அதே மாதிரி எழுதிவிடலாம். அப்போ இங்கேயும் பாருங்கோ, திருப்பியும் வரபோது தத்தி தாகதஜம் தகதி தாகதஜம் தத்தரி தத்தன் திஷ்ட பகுதி. அப்போ அதை பிராக்கெட் பண்ணிடுவேன். கிட்டத்துக்கு தறிக்கிட்டோம் மேற்கோடு வரப்போது தொம்மு குறுகம தாவ குறுகம கிட்டத்தக்க தறிக்கிட தொம் தக்கத்திக்கு கிட்டத்தக்க தறிக்கிட தொம் கவனிங்க பிள்ளைகள். அப்போ முதலாவது தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு நடைபேதங்கள் சதுஷ்ட நடையும் வருது திஷ்ட நடையும் வருது. அப்போ திஷ்ட நடை வார இடத்துல அந்த அட்சரகாலம் ஆறு மாத்திரைகளாக குறைவடையும், சதுஷ்ட நடையில் வந்து எட்டு மாத்திரைகளாக இருக்கும்.
அப்போ இதே கவனத்தில் கொண்டு இந்த நீங்கள் இந்த தீர்மானத்தை எழுத வேண்டும். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். கவனிங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் வர்ணத்தில் இடம்பெறும் முதலாவது தீர்மானத்தினை எவ்வாறு தாளத்துடன் கொலிப்பிப்பது என்பது தொடர்பாக பார்த்துருக்கிறீர்கள், விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு வர்ணமண்டை ரெண்டு தெரியும். ஒரு பரதநாட்டிய கச்சேரி அமைப்பில் சிகரமாக விளங்கும் உருப்படி வர்ணம். அதே மாதிரி உங்களோட எக்ஸாம்பியூவில் பார்க்கக்குள்ளே உங்களோட பரீட்சை வினாத்தாளில் வந்து 45 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய அலகு வந்து வர்ணம். அதாவது செய்முறை பகுதியில் 25 புள்ளிகளையும் அறிமுறை பகுதியில் 20 புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வர்ணம் என்ற பாடப்பிறப்பினை கற்பதற்கூடாக, அதாவது வர்ணங்கள் ரெண்டு வகைப்படும் என்று பார்த்தினாங்கள், பதவர்ணம் தானவர்ணம். பதவர்ணம் வந்து நாட்டியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும், தானவர்ணம் இசைக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் பார்த்தினாங்கள். அந்த பதவர்ணம் வந்து ஒரு நாட்டிய பெண்ணின் திறனை அளவிடுவதற்கான ஒரு சிறந்த அளவுகோலாக திகழ்கின்றது. ஏனென்று சொன்னால் நிறுத்தமும் நிறுத்தியமும் சமமாக காணப்படுவதால் இந்த ஒரு நாட்டிய நர்த்தகின்ற திறனை அளவிடக்கூடியதாக இருக்குது. அதாவது நிறுத்த நிறுத்தியம் தீர்மானம் சாகித்யம், தீர்மானம் சாகித்யம், பிறகு முத்தாய்ஸ்வரம்னு சொல்லி மாறி மாறி வரையக்குள்ள இந்த வர்ணத்தை பார்க்கறதுக்கு வந்து மிகவும் ஒரு ரம்யமாக இருக்கும். இந்த வர்ணம் வந்து ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்குது. ஒன்று வந்து பூர்வாங்கம், மற்றது உத்தராங்கம். இந்த பூர்வாங்க பகுதியில் தான் பல்லவி, அனுபல்லவி, முத்தாய்ஸ்வரம் ஆகிய அங்கங்களும், உத்தராங்க பகுதியில் வந்து சரணம், சரணஸ்வரம் ஆகிய அங்கங்களும் இடம்பெறுகின்றன. அப்போ இந்த அமைப்பில் தான் நீங்கள் வர்ணத்தை படித்து கொண்டு போவீங்கள். ஆரம்பத்தில் தீர்மான பயிற்சிகளை எடுத்து, பிறகு சாகித்யத்துக்குரிய ஹஸ்தாபிரியங்கள், அதாவது கைகளை கையோ செய்து, பிறகு பாத அசைவுகளோடு செய்தால் இந்த வர்ணத்தை படிக்கிறது. நாங்கள் இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு வர்ணத்தை படித்து முடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு 6 மாத காலம் தேவை வழிவா படிக்கிறதுக்கு. அப்போ இந்த வர்ணத்தை படிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த தீர்மானங்களை நீங்கள் இவ்வாறு தாளத்துக்குள்ளே எழுதணும் என்றும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது கட்டாய வினாம. செகண்ட் பாட்டில் வந்து முதலாவது ஆனா பகுதியில் முதலாவது வினா உங்களுக்கு கட்டாய வினா இந்த வர்ணத்துக்குள்ள தான் வரப்போகுது. எப்படியும் நீங்கள் படித்து தான் ஆகணும். முதலாவது தீர்மானம், ரெண்டாவது தீர்மானம், மூன்றாவது தீர்மானம், நாலாவது தீர்மானம், அதை விட முத்தாய்ஸ்வரம் பின்னுக்கு வரப்போது. நீ சரணஸ்வரங்கள், உங்களுக்கு 4 சரணஸ்வரம் இருக்குது. அந்த 4 உரிய கோர்வைகளையும் நீங்கள் எழுத தெரிந்ததாக இருக்க வேண்டும். முற்பகுதியை தெரியும் உங்களுக்கு. சவுககாலத்தில் பாடுறது வர்ணத்தின் முற்பகுதி சவுககாலத்தில் பாடப்படுறபடியா ரெட்டக்கலையில் தாளம் இடம்பெறும். பிற்பகுதி மதிம காலத்தில் பாடப்படுறபடியா ஒரு கலையில் தாளம் இடம்பெறும். அப்போ இந்த தீர்மானங்களும் முத்தாய்ஸ்வர கோர்வை எழுந்தால் நீங்கள் 8 மாத்திரை கணக்கு எழுதணும் ஒரு அட்சரத்துக்கு. பின்னுக்கு வர சரணஸ்வரங்களுக்குரிய கோர்வைகளை 4 மாத்திரைகள் எழுதலாம். அப்போ உங்களுக்கு வர்ணத்தின் முக்கியத்துவம் தெரியும். அந்த உருப்படியை கற்கிறதால நீங்கள் எவ்வளவு பெறுபெற்றை, அதாவது மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு தெரியும். எனவே இந்த வர்ணமண்ட பாடப்பிறப்பை மிகவும் அவதானத்தோடு அக்கறையோடு படித்து, இந்த கால பிரமாணங்கள் தாள குறியீடுகளை தெளிவாக கற்று, இந்த தாளங்க குறியீட்டில் வர வினாக்களுக்கு நீங்கள் சரியாக விடை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வர்ணத்தின் முதலாவது தீர்மானத்தினை நாங்கள் முழுமையாக மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நான் கொடுப்பிக்கின்றேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்யுங்கள். கவனிப்போம். சொல்லடீம் சஹியே குமார ஸ்வாமியைவர சொல்லடீங்கு தக்கத்தி கு தக்கத்தி கிட்ட தும் தி தா ஜம் டி கி ஜெ நோ தி மி தி தா த ஜம் த கி கி
பார்த்திருப்பீங்கள், முதலாவது தீர்மானத்தை நாங்கள் எவ்வாறு தாளத்தில் போடுவது என்பதற்காக உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் திருப்பி திருப்பி பாய்ச்சி செய்து இந்த தீர்மானத்தினை தாளத்தோடு ஒலிப்பிப்பதற்கு தயாராக இருங்க. நல்லது மாணவர்களே, ரெண்டாவது தீர்மானத்துடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்கிறேன். நன்றி. Thank you.